வெல்கம் ட்ரேடர்ஸ், நான் உங்கள் பாலாஜி. வெல்கம் டு ட்ரேட் கேனர்ஸ் சேனல். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதில் முக்கியமான அப்டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோடய இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி வந்து ரிவீல் பண்ணியிருந்தேன். அதை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னதுக்கப்புறம் ஒரு சில ரியல் ட்ரேட்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்திருக்காங்க, நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்த வரைக்குமே எல்லாருக்குமே வந்து நல்ல ப்ராஃபிட் தான் வந்திருக்கு. ஸோ அதில் நம்ம ரிஸ்க்கு வந்து ரொம்ப லிமிட் பண்ணியிருந்தோம். நமக்கு வரக்கூடிய ரிவார்டை வந்து நம்மளே வந்து ட்ரையல் பண்ணால் எப்படி அப்படிங்கிறத கற்றுட்டு இருந்தோம். ஸோ ட்ரையல் பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு ரூபா வர வேண்டிய இடத்துல 2 ரூபா 3 ரூபா கிட்டத்தட்ட வந்து அந்த மார்க்கெட்டோட மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 1:10 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 1:15 கூட கிடச்சிருக்கு. ஏன்னா ஸ்டாப் லாஸ் அவங்களுக்கு ரொம்ப சின்னது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரொம்ப தைரியமாக வந்து ஹோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த நேரத்தில் மார்க்கெட் வந்து நல்ல மொமெண்டம் கொடுத்ததுனால அவங்களால இன்ட்ராடேயில் நல்ல ஒரு இதை வந்து கேப்சர் பண்ண முடிஞ்சது. ஸோ அதுக்கு வந்து நிறைய பேஷன்ஸு அண்டு நிறைய ட்ரைனிங் தேவை. ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பயன்படுத்தி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்குது, எனக்குமே வந்து சந்தோஷம் தான். ஓகேங்களா? ஸோ அந்த வரிசையில் இன்னும் ஒரு சில முக்கியமான ஸ்ட்ராட்டஜி வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதை நீங்கள் கவனிங்க. இப்போ நான் சொல்ல போகிற ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து இன்ட்ராடேயில் மொமெண்டம் கேப்சர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் என்னோடய ப்ரீவியஸ் என்னோடய இன்ட்ராடே சீக்ரெட் ட்ரேடிங் வீடியோவில் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவே வந்து இன்ட்ராடே இல்லாமல் ஸ்விங்கு, அதாவது ஒரு மாதம் அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 வாரத்துக்கு அதிகமாக எப்படி வந்து நீங்கள் ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணி உங்களால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ வந்து ஃப்ரீயாகவே சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து ட்ரேட் கெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெலகிராம் வச்சுருக்கோம். ஸோ இதோட லிங்க் வந்து நம்ம யூடியூப்புக்கு கீழே வந்து கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ யூடியூப் லிங்க் கீழே இருக்கும், நீங்கள் அதை பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ ரீசெண்டாக நான் எடுத்த ட்ரேட்ஸ் வந்து நான் அதில் ஷேர் பண்ணியிருந்தேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் என்ன ட்ரேட் எடுத்திருந்தோம் அப்படின்னா, கோல்டு பீஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ நல்ல ஒரு ட்ராப் ஆச்சு நம்ம எடுத்ததுக்கப்புறமும் கூட. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 27K ப்ராஃபிட் வந்து இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. அது போக வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஸ்விங்குக்காக வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு டீசெண்டான ப்ராஃபிட்டில் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா மார்க்கெட் இப்போ வந்து கரெக்ஷன் ஆனதுனால இன்னும் நான் நிறைய ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணுறதுக்கு பிளான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு மண்டே நாளைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே வந்து பை பண்ணிடுவேன். ஸோ பை பண்ண உடனே அந்த ஸ்டாக்கை நான் ஏன் பை பண்ணேன், என்ன ரீசன்காக அந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணுறேன் அப்படிங்கிற நிறைய அப்டேட்டை வந்து நான் இந்த சேனல்லே வந்து இந்த டெலகிராம்லேயே வந்து ஃப்ரீயாகவே நான் கொடுப்பேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே லிங்க் இருக்கும், அதை எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துடலாம் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நான் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ எப்போயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து பேஷன்ஸ் தேவை. பட் வந்து ஸ்விங்குக்கு போகும்போது உங்களுக்கு வந்து அதை விட அதிகமான பேஷன்ஸ் தேவை. பட் அங்கே உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஸ்விங்கில் வந்து இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் போகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக்ஸை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கெட் வந்து மேபி சம்டைம்ஸ் வந்து வாலடைல் ஆகலாம். ஸோ வாலடைல் ஆகும்போது நீங்கள் வந்துட்டு எக்ஸிட் ஆகிடக்கூடாது. ஓகேவா? ஒரு செர்டைன் ரேஞ்சுக்கு கீழே வரும்போது மட்டும்தான் எக்ஸிட் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கணும். நார்மலாக இந்த மாதிரி இதை இங்கே வாங்கியிருக்கீங்க, இதுதான் டார்கெட்டாக வைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இங்கேருந்து போயிட்டு திருப்பி கீழே வந்துட்டு திருப்பி தான் மேலே போகுமே தவிர டைரெக்டாக போயிடாது. ஸோ ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்கும்போதோ இல்லை அக்ரெசிவ் ஃபால் வரும்போதோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா அக்ரெசிவ் ஃபால். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பேனிக் ஆகிட்டு எக்ஸிட் ஆகிடக்கூடாது. ஸோ உங்களோட டார்கெட்டு உங்களோட ப்ரைஸ் ஆக்ஷன் உங்களோட அனாலிசிஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லி தரப்போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கில் அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனல்லே வந்து நம்ம டெய்லி எடுத்த ப்ராஃபிட்ஸு இன்ட்ராடேயில் எடுத்த ப்ராஃபிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த கோல்டு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 20,000 இருந்த ப்ராஃபிட் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 27,000 இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன், இது 27,000 இப்போ வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்விங் ட்ரேடை அனாலிசிஸ் பேஸ் பண்ணி தான் நான் வந்து இதை எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேஸ் வந்து நம்ம வந்து டிசம்பரில் வந்து ஸ்விங் ட்ரேட் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஸோ எந்த நாளில் வந்து நடக்குது, எந்த டைமில் நடக்குது, இந்த கோர்ஸோட ஃபீஸ் என்ன,
என்ன மாதிரி டாபிக்ஸ் நான் கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி கேளுங்க. இது டெலகிராம்லேயும் இந்த நம்பர் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும், சரிங்களா? ஸோ மேபி உங்களுக்கு ஏதோ வந்து மறைச்சிருக்கலாம். ஸோ டெலகிராமில் நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நான் வந்து ஒரு NISM சர்டிஃபைடு ட்ரைடர் தான். ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டில் எனக்கு ஒரு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத எனக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சு என்ன சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, இப்போது டேரெக்டாக நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், இனிஷியலாக ஸோ இன்ட்ராடேயில் என்னோடய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து மொமெண்டம் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே இல்லாமல் பொசிஷனல் வைஸாக எப்படி மொமெண்டம் ஸ்டாக்ஸை கண்டுபிடிச்சி இன்ட்ராடேயில் நம்ம சக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனர் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் இது வந்து ஃப்ரீ தான், இந்த வெப்சைட் வந்து ஃப்ரீ தான். இதேமாதிரி மார்க்கெட்டில் வந்து நிறைய வெப்சைட் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிரியேட் நியூ ஸ்க்ரீன் கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இதில் என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ கரண்ட்டில் மொமெண்டமாக இருக்கிற ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் இதில் வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறீங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏற்கனவே மொமெண்டமில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, அது வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான் நான் உங்களுக்கு இப்போ வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்ன கிரிட்டேரியாஸ் யூஸ் பண்ணி அந்த இதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ரிட்டர்ன் ஓவர் 1 வீக் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் வந்து 1 மந்த்னே கொடுத்துக்கலாம், ஏன்னா நீங்கள் வந்து புதுசாக மார்க்கெட்டுக்கு வரீங்க, எனக்கு வந்து அடிக்கடி ட்ரேட் எடுக்கக்கூடாது ப்ரோ, நான் வந்து ரொம்ப கம்மியான ட்ரேட்ஸ் எடுக்கணும், ஆனால் எனக்கு வந்து ப்ராஃபிட்டில் முடியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ ரிட்டர்ன் ஓவர் 1 மந்த் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கிரேட்டர் தென் அது வந்து அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஓகே, ரெண்டு கிரைட்டீரியா கொடுத்துருக்கேன், என்னென்னா ரிட்டர்ன் ஓவர் 1 மந்த் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் முடிகிற மாதிரி கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 crores கொடுத்துருக்கேன். இப்படி கொடுக்குறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆகிடும். ஸோ இது 2 ஸ்கொயர் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய கம்பெனிஸோட லிஸ்ட்டு வரும், ஓகேங்களா? ஸோ அதில் என் நம்பர் ஆஃப் லிஸ்ட்டு வரும், பட் நீங்கள் எல்லாமே வந்து உங்களால் வந்து ட்ரேட் பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளோ கேபிட்டல் வந்து நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டாக்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ 125க்கு மேலே வந்து ஸ்டாக்ஸ் வந்து அதில் இருக்கும், பட் நம்ம அவ்வளோலாம் தேவையில்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப்பு ஒரு உங்ககிட்ட வந்து என்ன கேபிட்டல் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இன்கேஸ் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு 1 lakh கேபிட்டல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை பிரித்து பிரித்து அப்ளை பண்ணுங்கள். அதாவது இப்போ நான் வந்து டாப் 5 ஸ்டாக்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து லிஸ்ட்டில் வந்தது 1 மந்த் ரிட்டர்னில் எனக்கு லிஸ்ட் வந்தது பார்த்திங்கன்னா ITI, ஜோதி, சிஎன்சி ஆட்டோ, 197, அதாவது பேடிஎம்மோட கம்பெனி பேர் தான் இது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூனவாலா ஃபின்கிராப், ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டாப் 5 ஸ்டாக்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 lakh கேபிட்டல் இருக்குது அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்து பார்த்திங்கன்னா 20,000 வர மாதிரி நான் வந்து இதில் அப்ளை பண்ணுறேன், இதில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ டாப் 5 ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி 1 மந்த் நல்ல ரிட்டர்ன் கொடுக்குற ஸ்டாக்ஸ், ஓகே? ஸோ இந்த மாதிரி நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து கண்டிப்பாக மொமெண்டமில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம போயிட்டு இதிலேயே வந்து செக் பண்ணலாம், அதாவது நம்ம ட்ரேடிங் வியூலே வந்து செக் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் கீழேருந்து வரேன், ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. ஸோ நான் அதில் வந்து நீங்கள் டைப் பண்ணுறேன், நல்ல மொமெண்டமில் இருக்கும், ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் வந்துருச்சிங்களா? ஸோ வரும்போது என்ன ஆகுது அப்படி பாருங்கள், இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ நானே இப்போ தான் பார்க்குறேன், ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கன்சல்டேஷன் போயிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக மொமெண்டமில் இருக்குது, அதாவது ஆல் டைம் ஹையில் இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது, ஓகேவா? ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்த ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து மொமெண்டமில் தான் இருக்கும். ஸோ அதோ இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இப்போ 1 lakh வந்துட்டு, ஸோ 20,000 வந்து ஒரு ஸ்டாக்கில், இன்னொரு 20,000 வந்து இன்னொரு ஸ்டாக்கில், அந்த மாதிரி வந்து 5 ஸ்டாக்கில் நீங்கள் பிரித்து பிரித்து வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸோ உங்களுக்கான ரிஸ்க் வந்து ஆல்ரெடி குறைஞ்சிருது, ஓகே? ஸோ எல்லா ஸ்டாக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாக் ஃபாலானா கூட
மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 20,000 தான் உங்களுக்கு நெகட்டிவ் ஆக போகுது, ஓகேங்களா? ஸோ அந்த 20,000லையுமே வந்துட்டு ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா மற்ற ஸ்டாக்ஸோட மொமெண்டமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து அங்கே பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிக. அன்லஸ் வந்து ஒரு பெரிய வார் வருது, இல்லை பெரிய வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது, அந்த மாதிரினா மட்டும் தான் நீங்கள் வந்து டோட்டல் எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் வந்து மார்க்கெட் வந்து ஒரு வருஷம் வந்து 2 வருஷம் வந்து ஸ்டெபிலைஸாக போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல கரெக்ஷனில் இருக்குது, இப்போ நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அதாவது மார்க்கெட் கரெக்ஷனில் இருக்கும்போது கூட இப்போ நம்ம சொல்லியிருக்க ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையில் இருக்குது, ஓகேங்களா? அப்போ வந்து நல்ல மொமெண்டமில் தான் இருக்குது, ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிரித்து அப்ளை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ இன்றைக்கி வந்து சண்டே, நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே மண்டே மார்னிங் வந்து இந்த 5 ஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஓப்பனிங் ப்ரைஸ் ஓப்பன் ஆகுதோ, ஸோ 9:15 இல்லை 9:16 வந்து நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வாங்கிடுங்க. ஸோ ஈச் அலோகேஷன் இருக்கணும். அதாவது ஃபோர்டிஸ் ஹெல்த் கேரா 20,000, புனவல்லாவா 20,000, பேடிஎம்மா 20,000, ஜோதி சிஎன்சியா 20,000, ஐடிஐயா 20,000, இந்த மாதிரி 1 lakh வந்து பிரித்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துலேயும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து 30% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற காரணத்தினால மொத்தம் 1 லட்சத்துக்கு கொண்டு போய் இந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் போடக்கூடாது, ஓகேவா? ஏன்னா நம்ம பியூர்லி மொமெண்டம் பேஸ் பண்ணி தான் ஸ்விங் ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஹோல்டிங் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 1 month, அதாவது இன்னைக்கு தேதி வந்து 24 அப்படின்னா நீங்கள் கரெக்டாக December 24 தான் வந்து எக்ஸிட் ஆக போகிறீங்க. அன்றைக்கி நிலைமைக்கு வந்து என்ன ப்ராஃபிட் இருக்கோ என்ன லாஸ் இருக்கோ நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக கட் பண்ணிடணும். ஸோ ஒரு ஸ்டாக்கில் லாஸ் இருந்தால் கூட மற்றொரு ஸ்டாக் வந்து உங்களை காப்பாற்றிடும். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இதை ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ், பேங்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து நிறைய ஸ்விங் ட்ரேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? அதே மாதிரி வேறு ஏதாவது முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனலில் ஸ்விங் ட்ரேட் ஒர்க் ஷாப் வந்து கம்மிங் டிசம்பர் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு NSM சர்டிஃபைட் ட்ரேடர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொடுக்க போகிற கிளாஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே வந்து சொல்லிக்கிறேன். ஸோ டிசம்பர் பேட்ச்க்கான ஓப்பனிங் போயிட்டுருக்கோம். ஸோ லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது, மோஸ்ட் ஆஃப் ஆல் சீட்ஸ் எல்லாம் புக் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த குரூப்பில், டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற அப்டேட், அதாவது ப்ராஃபிட் அப்டேட்டு, அந்த ஸ்டாக்ஸ் ஏன் எடுத்தேன், மார்க்கெட்டை பற்றின முக்கியமான நியூஸ் எல்லாமே வந்து நான் கொடுப்பேன், சரிங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் ஏதாவது பை பண்ணலாமா, இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸில் வந்து இப்போ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அந்த ஸ்டாக்ஸோட நேம் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன், ஓகேவா? தேங்க்யூ.